ஒரு சமயம் இது மாதிரி இருமுடி கட்டி மலைக்கு கிளம்பியிருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி போகும்போது காஞ்சிபுரம் போய் மகாபரிவாளை தரிசனம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தோடு மலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு காஞ்சிபுரம் போய் சேர்றான். இருமுடியெல்லாம் அங்கே வச்சுட்டு மகாபரிவாளுக்கு முன்னாடி வந்து அத்தனை ஐயப்பன்மார்களும் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ண உடனே மகாபரிவர் கேட்குறார், எல்லாம் சபரிமலைக்கு போயின்னு இருக்கேளா? ஆமாம். எப்போ கிளம்பினேள்? இன்னைக்கு கார்த்தால் தான் எல்லாம் இருமுடியெல்லாம் ஆச்சு, இப்போ யாத்திரைக்கு கிளம்பி போயின்னு இருக்கோம். அப்படியா? பெரியவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆரம்பிக்கிறார் அவள்கிட்ட. நீங்கள் இந்த சரணகோஷமெல்லாம் சொல்லுவேளே, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அவளும் ரொம்ப சந்தோஷம், நம்ம யாத்திரைக்கு கிளம்பினோடனே மகாபரிவர் முன்னாடி நம்ம ஐயப்பனோட சரணகோஷம் சொல்கிறோமேனு எல்லாம் சொல்லி முடித்தார். நீங்கள் இருமுடி கட்டும்போது இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே ஒருவேளை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு மகாபரிவர் கேட்குற அறிவாலாம் ஒன்று ஒன்று சொல்கிறான். சுவாமிமாரே, ஐயப்பன்மாரே, இப்படி லைனாக சொல்ல சொல்ல அந்த பக்கத்துலேருந்து பதில் வருது. இவர் சொல்கிறார், நீய அபிஷேகம் உடனே அவர் சொல்கிறார், அந்த பக்கத்துலேருந்து சுவாமிக்கு முத்ர தேங்காய், சுவாமிக்கு காணி பொண்ணு, சுவாமிக்கு வெற்றில் அடைக்காய், சுவாமிக்கு எல்லாம் சுவாமிக்கு தானே, அப்புறம் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னாரான். பகவான் உனக்காக அங்கே காத்துட்ருக்கான். இந்த சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது, நெய்யபிஷேகம் அப்படிங்கிறது ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம். இந்த யாத்திரை நீங்கள் சங்கல்பம் பண்ணி இருமுடி கட்டியாச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அது போய் அங்கே சேரணுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே சேர்ந்துடணும். அதனால் நீங்கள் வழியில் பாக்கி உள்ள கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்களுக்காக காத்துட்டுருக்க அந்த பகவானை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கோ, இந்த நெய் அபிஷேகத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கோ, கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாரோம். ஏன்னா பல தத்துவங்கள் நம்ம மகான்களுடைய வாயிலால் தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத பல தத்துவங்களை ரொம்ப சர்வ சுலபமாக அவள் தங்களுடைய வாக்குனால் காட்டிடுவாள்.